இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து பச்சை சுண்டக்காய் வச்சு குழம்பு வச்சிருக்கேன், தக்காளி காய் வச்சு பச்சடி வச்சிருக்கேன், முருங்கைக்காய் வச்சு கிளியர் சூப் வச்சிருக்கேன், ஆவக்காய் ஊறுகாய், அப்புறம் தயிர், அப்புறம் வடிச்ச சாதம். நம்ம வந்து எல்லாமே பிளான் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா சமையல் பண்ணிடலாம். இப்ப சுண்டக்காய் குழம்புக்கு வெங்காயம் பூண்டு தக்காளி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் வந்து சூப்புக்கு முருங்கைக்காய், பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் தக்காளி பச்சடிக்கு தக்காளி காய். இந்த தக்காளி காய் பச்சடி ரொம்ப நல்லா இருக்கும். இப்போதான் வந்து இந்த தக்காளி காய் கிடைக்குது, வாங்கி செஞ்சு பாருங்க. அதுக்கு சின்ன வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இப்படி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கரெக்டாக நறுக்கி வச்சுக்கிட்டோம்னா டக்கு டக்குன்னு சமையல ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நீங்கள் என்னுடைய பொருட்களை வாங்கணும்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி பச்சடி பண்ணிக்கலாம். தக்காளி காய் நறுக்கி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் கொஞ்சம், அப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப நான் வந்து 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், 2 காஞ்ச மிளகாய். இந்த தக்காளி பச்சடிக்கு இந்த கரண்டியில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு 1/4 கப் அளவு, மஞ்சள் பொடி போட்டு இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். ரொம்ப குழைய சாம்பாருக்கு மாதிரி வேக வைக்கக்கூடாது, கொஞ்சம் பாதி வெந்த மாதிரி இருக்கணும். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு, உளுந்தம்பருப்பும் செவந்துருச்சு, இந்த 2 காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். 4 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி காயும் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி காய் நல்லா வதங்கிருச்சு, அந்த பருப்பு எடுத்து இதில் ஊற்றிடலாம். பருப்பு பாருங்கள், அரவியலாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த தக்காளி காய் பச்சடிக்கு நல்லாயிருக்கும். பச்சடிக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போ தக்காளி பச்சடி நல்லா வெந்துருச்சு போதும். இது வந்து அப்படியே கொத்தமல்லி போட்டுடலாம். கொத்தமல்லி நிறையா போட்டால் இந்த தக்காளி பச்சடி சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இதை வந்து அப்படியே இறக்கிடலாம். இப்போ முருங்கைக்காய் சூப்புக்கு எல்லாம் நறுக்கி ரெடியாக இருக்குது. பாருங்கள், இந்த அளவு கட் பண்ணிக்கிறோம். இப்போ முருங்கைக்காய் சூப்புக்கு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம். சோம்பு மிளகும் நல்லா பொரிஞ்சிருச்சு, சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் முருங்கைக்காய், தக்காளி. இப்போ நல்லா வதக்கியாச்சு. 1/3 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு போடுறேன். ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் போட்டால் போதும். உங்களுக்கு எவ்வளோ சூப் தேவைப்படுதோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா 1-2 டம்ளர் வரைக்கும் ஊற்றிக்கலாம். இந்த சூப்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். குக்கரை மூடி நல்லா 3 விசில் வேக விட்டுக்கலாம். நல்லா குழஞ்சி வேகணும். வச்சேன், ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம், பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, மசிஞ்சு. இதை இந்த மாதிரி மேஷரால் அப்படியே மசிச்சு விட்டுறணும். இதை இந்த மாதிரி வடிகட்டியில் ஊற்றி வடிகட்டிக்கலாம். ஏன்னா முருங்கைக்காய் தோல் எல்லாம் இருக்கும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிடணும். இதெல்லாம் வேஸ்ட்டு தான், இதை வந்து குப்பையில் போட்டுடலாம். இந்த மாதிரி மசிச்சு மசிச்சு பண்ணிங்கன்னா அந்த பருப்பு எல்லாம் மேஷ் ஆகி அப்படியே வடிஞ்சிரும். இப்போ கீழே சூப் மாத்திரம் அப்படியே இருக்குது. இப்போ வடிகட்டின சூப்பை அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கலாம். பாருங்கள், இவ்வளோ திக்காக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதை பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட போகிறேன். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டா அந்த பச்சை மிளகாய் காரம் போதும்னா அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டால் சூப்பு சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பு இந்த அளவு கொதிச்சா போதும், ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. ரொம்ப மலமலன்னு கொதிச்சா அப்புறம் உப்பு கூடி கடுத்து போயிடும்னு சொல்லுவாங்க. நல்லா சூடாக குடிக்கிற சூடு இருக்குது, போதும், இறக்கிடலாம்.
இப்போ பச்சை சுண்டைக்காய் வச்சு எப்படி குழம்பு செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நான் பிஞ்சு சுண்டைக்காய் தான் எடுத்திருக்கேன். முத்தலாக இருந்தால் எடுத்து நீங்கள் வத்தல் கூட போட்டுருங்க. பிஞ்சு சுண்டைக்காயில் வச்சா தான் குழம்பு நல்லா டேஸ்டாக இருக்கும். அதுக்கு வந்து நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் முறிச்சு வச்சுருக்கேன், 20 பல் பூண்டும் உரிச்சு வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, அப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி குழம்பு. எல்லாத்துக்குமே வந்து புளி நிறையா ஊற்றணும். அதுவும் இது கசப்பு இருக்கும், அதனால கொஞ்சம் புளி ஊற்றினா தெரியாது. பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். சுண்டைக்காய் வந்து நீங்கள் இந்த மாதிரி நறுக்கிறதுனாலும் நறுக்கிக்கலாம், ஆனால் கொஞ்சம் நறுக்குனா கையெல்லாம் கருத்து போயிடும், அப்புறம் ரொம்ப டைமும் எடுக்கும். இந்த மாதிரி நறுக்கிற சுண்டைக்காயெல்லாம் வந்து மோர் தண்ணியில் போடணும், இல்லாட்டி வந்து கருத்து போயிடும். கொஞ்சமாக மோர் ஊற்றி, நம்ம வாழைத்தண்டுலாம் நறுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் கருத்து போயிடும். வாழைப்பூ, வாழைத்தண்டு அந்த மாதிரி. இந்த மாதிரி சுண்டைக்காயெல்லாம் தட்டில் வச்சுட்டு நச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைட்டாக சுண்டைக்காய் குழம்பு இந்த கல்ச்சட்டியில் தான் வைக்க போகிறேன். இதுக்கு நல்லா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். புளி குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்புறம் உளுத்தம்பருப்பு, அப்புறம் சீரகம், அப்புறம் வெந்தயம். வெந்தயம் தான் நல்லா வாசம் கொடுக்கும். வெந்தயம் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் பெருங்காயம், பெருங்காயமும் நல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு. இப்போ உரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டு போட்டுடலாம், அப்புறம் சின்ன வெங்காயத்தையும் போட்டுடலாம், இந்த கருவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ இந்த சுண்டைக்காயும் எடுத்து போட்டுடலாம். இதை நல்லா வதக்கி விடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, இந்த தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான சாம்பார் பொடி தான் போட போகிறேன். நல்ல 4 டேபிள்ஸ்பூன் அளவு போடணும். புளி குழம்புக்கெல்லாம் காரம் புளிப்பெல்லாம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். அப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். சிலர் வந்து இந்த மசாலாவே வறுத்து அரைச்சி கூட பண்ணுவாங்க, அப்படி கூட பண்ணுறதுன்னா பண்ணலாம். இப்போ இதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி புளி குழம்புலாம் கல் சட்டி மண் சட்டியிலலாம் வச்சா சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணி இதில் ஊற்றிடலாம். இந்த புளியில் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ஊற்றிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு புளிப்பு காரம் எல்லாம் போதுமான்னு பார்த்துடணும். பத்தலைன்னா போட்டுக்கலாம். இதில் வந்து சிலர் தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு வைப்பாங்க. நான் வந்து புளி குழம்புங்கிறதுனால 2 நாளைக்கு வச்சுக்கிறதுனால நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றலை. நீங்கள் அன்றைக்கே செலவு பண்ணிடுவீங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு மறுநாளெல்லாம் வச்சு சாப்பிட்டா கெட்டு போயிடும், அதனால நான் தேங்காய் அரைச்சி ஊற்றலை. கொஞ்சம் குடிச்சு பார்த்தேன், உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதை அப்படியே மூடி வேக விட்டுறலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எந்த புளி குழம்பு வச்சாலும் இறக்க பொறச்ச 1 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே கொஞ்சம் கொதிக்க விட்டு இறக்குனா அந்த புளி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, இறக்க வேண்டியதான். நான் கொஞ்சமாக வெல்லம் இந்த பாருங்கள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் குழம்பு நல்லா திக்காக வந்துருச்சு, போதும் இறக்கிடலாம். இந்த சூட்லேயே வந்து வெல்லம் கரைஞ்சிரும். இது கல் சட்டிங்கிறதுனால நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண பிறகும் ரொம்ப நேரம் நல்லா கொதிக்கும்.
இப்ப பாருங்க லஞ்ச் காம்போ யம்மியா ரெடி ஆயிடுச்சு. அதுவும் பச்சை சுண்டக்காய் குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கு. சுண்டக்காய் வந்து ரொம்ப நல்லது, வயிற்றுல உள்ள பூச்சி எல்லாம் போக்கக்கூடியது, அப்புறம் வயிற்றுல நமக்கு கிருமிகள் இருந்தாலும் போயிடும், அப்புறம் அதோடு இல்லாமல் அயன் சத்து மிகுந்தது. இதை சாப்பிட நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கூடும். அப்புறம் வந்து முருங்கைக்காய் வந்து கிளியர் சூப் வச்சிருக்கேன், இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும், எல்லாரும் குடிக்கலாம். அப்புறம் தக்காளிக்காய் பச்சடி, தக்காளிக்காய் வந்து இந்த சீசன்ல தான் கிடைக்குது, வாங்கி வச்சு பாருங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஆவக்காய் மாங்காயும் நான் இப்ப போட்டிருந்தேன் இல்லையா, அந்த ஊறுகாய் நல்லா ஊறிடுச்சு. அப்புறம் வடிச்ச சாதம், அப்புறம் வந்து கட்டி தயிர். தயிர் வந்து இந்த சம்மர்ல நிறைய எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம காம்பினேஷனா சமைச்சோம்னா சாப்பாடும் ரொம்ப சூப்பரா இருக்கும், நல்லா சாப்பிடலாம். இந்த சுண்டக்காய் பச்சடி புளிக்குழம்புங்கிறதுனால இதுல துவரம்பருப்பு போட்டு நான் இந்த தக்காளிக்காய் பச்சடி வச்சிருக்கேன். ரெண்டுக்கும் காம்பினேஷன் நல்லா இருக்கும். இதோட நீங்க வேணா அப்பளம் வடகம் வத்தல் ஏதாவது பொறிச்சு வச்சுட்டு விருப்பப்பட்டீங்கன்னா சாப்பிடலாம். இதை எல்லாரும் செஞ்சு பாருங்க, எப்படி வந்ததுன்னு உங்க கமெண்ட்ஸ சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.